அப்ப உங்கள் பலத்தினாலே நீங்கள் கடவுளை பிடித்துக் கொண்டிருக்கவில்லை, நீங்கள் தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எதனால காக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம காக்கப்படுகிறோமா? இல்லை, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் பலத்தினாலே நீங்கள் கடவுளை பிடித்துக் கொண்டிருக்கவில்லை, நீங்கள் தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துடவே கூடாது. பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை வேற, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு யூத மதம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பழைய ஏற்பாடு வாசிக்க கூடாது நான் சொல்லலை, இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது இயேசு எனக்காக செஞ்சு முடிச்சாரு என்கிற நன்றி உணர்வு நாம் அதை வாசிக்கும் போது நமக்கு உண்டாகிறது. இந்த இடத்துல இதை நான் செஞ்சிருக்கணும். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நிழலாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அடைக்கல பட்டணம், ராகாப் என்கிற வேசியிலிருந்து வந்த அந்த சிகப்பு நூல், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, பாவமும் சாபமும் இருந்தாலும் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட உடனே அது எல்லாம் அன்றைக்கு மன்னிக்கப்படுவது போல சிலுவையிலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்கு நிழலாய் பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் காமிச்சார். பழைய ஏற்பாடு நிழலு, புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டில் நீங்க ஒரு யூதன், அவன் எவ்வளவு கடவுளை பிடிச்சுக்கிறானோ அதுதான். உலகத்தில் எல்லா மதமும் மனிதன் கடவுளை விடாமல் பிடிச்சுக்கிட்டாதான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனால் கிறிஸ்தவத்தில் கடவுள் தான் மனுஷனை பிடிச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மெல்லாம் குரங்கு குட்டி அல்ல, நம்மெல்லாம் பூனை குட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. குரங்கு குட்டி என்ன செய்யும்? குட்டி தான் தாயை பிடிச்சுக்கிறோம், இது விட்டுச்சுன்னா விழுந்துட வேண்டியதான், இதுதான் பிடிச்சிருக்கு வரைக்கும். ஆனா பூனைக்குட்டி, குட்டி தாயை பிடிச்சிருக்காது, தாயை தான் குட்டியை பிடிச்சிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பலத்தில், பலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் பலத்தில் நீங்கள் நிற்கவில்லை, அவர் பலத்தில் தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் இளைப்பாறுதல். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். பார்த்தீங்களா, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. இந்த ஒரு வசனம் போதாதா? நம்ம எதனால காக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம காக்கப்படுகிறோமா? இல்லை, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் பலம் தான் நம்மளை காப்பாத்திட்டு வருது. அது எதை கொண்டா? விசுவாசத்தை கொண்டு. நீங்க இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லா அவர் பலத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. The only one need the heaven expects from you, that is nothing but faith. விசுவாசம், விசுவாசம். ஆமென் சொல்லுவோம். அப்ப என் வேலை என்ன? மேஜர் வேலை. உங்க வேலை என்ன? விசுவாசம்.